தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை டிபார்ட்மெண்ட் மூலமாக அக்ரிஸ்டேக் அண்டு கிரெயின்ஸ் இந்த திட்டத்திற்காக 23 பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வேளாண்மைத்துறை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட்டில் முக்கியமான இணைப்புகள்ன்ற பகுதியில் அப்ளிகேஷன் ஃபார் இன்வைட்டட் ஃபார் டெம்பரவரி போஸ்ட் ஃபார் ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃபில் 23 போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்ன்றத டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அக்ரிஸ்டேக் அண்டு கெயின்ஸ் ப்ராஜெக்ட்னா என்னதுன்னா, விவசாயிகளுடைய நிலங்களுக்குண்டான பட்டாவில் விவசாயியுடைய ஆதார் எண், அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையுமே இணைக்கிறதன் மூலமாக அரசின் திட்டங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலமாக வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கூட்டுறவுத்துறை, பட்டு வளர்ப்புத்துறை, உணவு வழங்கல் துறை, வேளாண் பொறியியல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, இது போன்ற எண்ணற்ற துறைகளை ஒருங்கிணைச்சு இந்த அக்ரிஸ்டேக் கிரெயின்ஸ் ப்ராஜெக்டை செயல்படுத்த போகிறாங்க. அதற்காக 23 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பணியிடங்களுக்கான பிஸ்னஸ் அனலிஸ்ட் போஸ்டிங்க்கு 3 பேர் தேர்வு பண்ண போகிறாங்க. கல்வி தகுதி MBA, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதிகபட்ச வயது. அதே போல் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஒரு போஸ்டிங்கு, MBA முடிச்சிருக்கணும், 10 வருஷம் பேங்கிங் செக்டாரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதிகபட்ச வயது 45. 3வது கிளாரிக்கல் அசிஸ்டண்ட், 2 போஸ்டிங், எனி டிகிரி, 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த பதவிக்கு அதிகபட்ச வயது 40. 4வது ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர், 10 போஸ்டிங், எனி டிகிரி, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதிகபட்ச வயது 35. 5வது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், 2 போஸ்டிங், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அதில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு அதிகபட்ச வயது 35. டைப்பிஸ்ட் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டிங் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹையர் அண்டு லோயர் கிரேடு, தமிழ் அண்டு இங்கிலீஷில், குறைந்தது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதிகபட்ச வயது 35. 7வது அக்கௌண்டன்ட் போஸ்டிங்கு, 1 எம்காம் முடிச்சிருக்கணும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்த, அதிகபட்ச வயது 45. 8வது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, 2 போஸ்டிங்கு, 10th முடிச்சிருந்தால் போதும், குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது எதுவும் கிடையாது. இந்த 23 பணியிடங்களுக்கான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எகெயின் நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு வந்துருங்க. நோட்டிஃபிகேஷனில் 2வதாக உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வியூ பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மெட் 2 பேஜ் இருக்கும். இந்த 2 பேஜையும் நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடித்தல் திருத்தல் இல்லாத ஃபில் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டோடைய நேமை எழுதிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு அது கூட நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன வச்சுருக்கீங்கன்றத எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. எகைன் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. நோட்டிஃபிகேஷனில் 3வது உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகிடும். இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குவாலிஃபிகேஷனையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். அது பாயிண்ட், குறிப்பிட்ட பணியிடங்களுக்கான எண்ணிக்கை தற்காலிகமானது, எப்போ வேணாலும் போஸ்டிங்கை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, வேக்கன்சியை அவங்களுக்கு தகுந்த போல் மாற்றம் செய்யப்படலாம்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் வந்து சென்னையில் சேப்பாக்கத்தில் இயங்கிட்டு வருதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 4வது, இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தற்காலிக பணி தான், அதனால் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணால் தருவாங்க. 5வது பாயிண்ட், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி 30 மார்ச் 2024, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை தபால் மூலயமாக சென்ட் பண்ணிடணும். அக்னாலஜ்மெண்ட் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய தபால் ரிசீவ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிக்கிறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வச்சு போஸ்ட் அனுப்புங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே
ஒரு கவரில் போட்டு ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டைரக்டரேட் ஐடி செக்ஷன் ஃபோர்த்து ஃப்ளோர் ஒன் வளஜா ரோடு பிடபிள்யூடி எஸ்டேட் சேப்பாக் ட்ரிப்ளிகேன் சென்னை தமிழ்நாடு 602 பின்கோடையும் எழுதி தபால் கவருடைய ஹெட்ல அப்ளிகேஷன் ஃபார் எஸ்பிஎம்யூ ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை எழுதிட்டு இது ஹெட்ல எழுதிக்கோங்க. அதற்கீழே ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ்லாம் எழுதிக்கோங்க. டூ அட்ரஸ்லையும் சரியாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய போஸ்ட்டு சரியான இடத்துக்கு போய் சேரும். உங்களுடைய அப்ளிகேஷன் 30/3/2024 அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. அதற்கப்புறம் போயிடுச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய தபால் 30/3/2024 அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மேலும் உங்களுடைய போஸ்ட் லேட் ஆகிறதுக்கு டிபார்ட்மெண்ட் பொறுப்பேற்காதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டதும் உங்களுக்கு தபால் மூலயமா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு இன்டர்வியூவுக்கு அழைப்பு விடுப்பாங்க. அவங்க அனுப்புகிற தபால் மூலயமா உங்களுடைய எக்ஸாமுக்கு எந்த தேதியில் அட்டன் பண்ணணும், எப்போ இன்டர்வியூக்கு வரணுன்றது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த பதவிக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்டுடைய ஹெட்டு தான் நிர்ணயிப்பாங்க. அதற்கான அறிவிப்பை இதில் எதுவும் கொடுக்கல. நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பம் செய்கிறாரா இருந்தால் இன்றைக்கே அப்ளிகேஷனை தபால் மூலயமா அனுப்பி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டு தமிழன் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.